ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 707th வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எவ்வளோ மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோடு தான் வந்திருக்கேன். என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸோட நாட் 2 லைட்டுக்கான ப்ரைஸ் சொல்லியிருந்தேன், அது மாதிரி இருக்குது. அது போக ஒன் ப்ளஸோட 10R இந்த ரெண்டு மொபைலோட ப்ரைஸுமே தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி விவோலேருந்து அடுத்தடுத்து வரப்போகிற ரெண்டு மொபைல், அது போக அதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் தெரிய வந்திருக்கு. ரெண்டுமே பட்ஜெட் மொபைலாக இருக்குது. அது கூடவே ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுருந்த கேவ் டிஸ்பிளேயோட கம்மி பிரைஸ்ல வர போற மொபைல பத்தின டீடைல்ஸ், இன்னமும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்கு. வீடியோக்குள்ள போயிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் சாம்சங்ல இருந்து. சாம்சங் அப்படின்னு அவங்க பேட்டரியில புதுசா ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறாங்க. இது வரைக்கும் பேட்டரி டெக்னாலஜி தான் அதிகமா வளராம இருக்குது. ஒரே மாதிரியான பேட்டரி டெக்னாலஜி தான் இது வரைக்கும் அதிகமா நம்ம லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேட்டரியை ரெண்டா பிரிச்சு ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகப்படுத்துறோம், இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப சாம்சங் ஒரு படி மேல போயிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ற பேட்டரிஸை மொபைல்ஸ்க்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்ல இருக்க பேட்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ரேட்டிங் அதிகமா இருக்கும். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சீக்கிரமா சார்ஜ் ஆகும். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாகும். அது மட்டும் இல்லாம நார்மல் பேட்டரிஸை விட அதிக கெப்பாசிட்டியை இது வந்து வெளியே தள்ளுங்க. ஸோ இந்த மாதிரியான பேட்டரிஸ் தான் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரிஸா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டரிஸை மொபைல யூஸ் பண்றதுக்காக சாம்சங் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அடுத்த அப்டேட், நேத்து வந்து அபிஷேக் யாதவ் அப்படின்ற நேச்சர் வந்து ஒன் பிளஸோட நாட் 2 லைட் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு லிஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் ஒன் பிளஸோட ஒன் பிளஸ் நாட் C2 லைட் மட்டும் இல்லாமல் ஒன் பிளஸோட 10R இந்த ரெண்டு மொபைலுக்கான ப்ரைஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் ஷேர் பண்ணியிருக்க ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகேஷ் பரார் அப்படின்றவர். இவர் வந்து ஒன் பிளஸோட நாட் C2 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,999 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வருமா. இதோட 6GB 128GB வேரியன்ட் ஒருவேளை இந்த ப்ரைஸில் வந்ததுன்னா ரொம்ப நல்ல டீலாக இருக்கும், அதுவும் ஒரு ஒன் பிளஸ் மொபைலுக்கு. அதே மாதிரி இதனோட இவங்க லான்ச் பண்ண போகிற பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2,999 ரூபாய் ப்ரைஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் ஓகே தான், ஆனால் ஒன் பிளஸோட 10R ப்ரைஸிங் தான் வைத்தறிச்சில் கலப்புற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒன் பிளஸோட 10R தான் சைனாவில் ஒன் பிளஸ் ஏஸ் அப்படின்ற நேமில் லான்ச் ஆச்சு. இது 30,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் எத்தனை என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு லீக்ஸ் வந்திருக்குன்னா இதனோட 8GB 128GB வேரியன்ட் 39,000 ரூபாய் ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை 39,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகுதுன்னு வைங்க, கண்டிப்பாக வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைலாக தான் இருக்கும். இதுக்கு தான் இதே மாதிரி இருக்கிற ரியல்மியோட GT Neo 3 நம்ம வாங்கிட்டு போயிடுவோமே. அடுத்த அப்டேட் அமேசானில் இப்போ வேல்ஸ் புக் டேயை செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. இதை இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அமேசானில் நிறைய புக்ஸுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை நீங்கள் உங்களுக்கு அதிக புக்ஸ் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அமேசானில் இருக்க புக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் ஆப்பிள்லேருந்து. ஆப்பிளுக்கு கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா ஆப்பிள் அவங்களோட லைட்னிங் போர்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது யூரோப் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டைப் சியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொபைல்ஸ், கேமராஸ், லேப்டாப்ஸ், அது போக டேப்லெட்ஸ் போல எல்லா டிவைஸுமே டைப் சி போர்ட்டில் சார்ஜஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அது போக என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கலாம் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மாறி மாறி கிடக்கிறதுனாலையும் ஒரே சார்ஜரை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஸோ இது வந்து ஆப்பிளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆப்பிள் லைட்டிங் போர்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. ஸோ இப்படி இருக்கும்போது ஆப்பிளோட புது சார்ஜரோட லீக் ஒன்று வந்திருக்கு. இந்த சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அவுட்புட் இருக்கிற மாதிரி சார்ஜராக இருக்குது. 12 டைப் சி அவுட்புட்டோடு இருக்கிற ஆப்பிளோட சார்ஜர்ஸ்க்கான லீக்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்து வந்து ஆப்பிள் அவங்களோட மொபைல்ஸில் லைட்னிங் சார்ஜர் தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது டைப் சி 2 லைட்னிங் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த அப்டேட் குளோபலாக 2021 மொபைல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, மொபைலோட க்ரோத் அப்படின்ற லிஸ்ட் வந்திருக்குங்க. ஸோ இங்கே ஷாக்கிங்கான ஒரு பெரிய ரிசல்ட்டே இருக்குது. என்னென்னா குளோபலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலோட மார்க்கெட் 5% க்ரோத் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரெகுலராக க்ரோத் ஆகிறது தான் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ரீஃபேப்ரிஷ் ஃபோன், அதாவது பழைய ஃபோனை எடுத்து சேல் திரும்ப மாற்றி சேல் பண்ணுற மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% வளர்ந்துருக்காம், அதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அடிக்கடி ஃபோன் மாற்றுறதுனால ரீஃபேப்ரிஷ் ஃபோனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விலை கம்மியாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீஃபேப்ரிஷ் ஃபோனும் புது ஃபோன் அளவுக்கு குவாலிட்டியாக தராங்க நிறைய கம்பெனிஸ். ஸோ அதனால நிறைய பேர் இதை வாங்குறதுனால இதனோட வளர்ச்சி அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்த அப்டேட் டெக்னோ பேண்டம் எக்ஸ். ஆமாம், டெக்னோலேருந்து டெக்னோ பேண்டம் எக்ஸ் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு மொபைலை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அப்படின்றத இப்போ டெக்னோ தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவ் டிஸ்பிளேயோட இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸில் வரப்போகிற மொபைலாக இருக்கும். நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 20,000 ரூபாய் ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ பார்க்குறதுக்கு கேவ் டிஸ்பிளே, மற்றபடி மொபைல்
எல்லாமே மிட் ரேஞ்ச் மொபைலாக தான் இருக்கும். ஸோ கம்மி ப்ரைஸில் கேவ் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டெக்னோட பேத்தம் எக்ஸ் ஒரு நல்ல மொபைலாக இருக்கும், சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், நத்திங் அவங்களோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியலன்னா அதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அலுமினியத்தை எடுத்துகிட்டு இருக்காங்களாம், அதாவது பழைய அலுமினியத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவங்க வந்து அவங்களோட மொபைல்ஸில் அலுமினியம் ஃப்ரேம்ஸை ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட மொபைல்ஸில் இருக்கிற அலுமினியம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பழைய அலுமினியத்தை எடுத்து ரீயூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்வாயன்மெண்ட்டை நாங்கள் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாருமே எல்லா விஷயத்தையும் என்வாயன்மெண்ட்டில் சேவ் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அடுத்த அப்டேட் விவோலேருந்துங்க. விவோலேருந்து விவோ T1 Pro அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது. நமக்கு தெரிஞ்சதுதான் இப்படி இருக்கும்போது விவோலேருந்து விவோ T1 44W அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலும் வரப்போகுதான். இந்த ரெண்டு மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸுமே வந்திருக்குங்க. இங்கே விவோட T1 Pro பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமலோ டிஸ்பிளே இருக்குமாம், ஸ்னாப்ட்ராகனோட 778G ப்ராசர் இருக்குமாம், 66W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்க போகுது, 50 அல்லது 64 MP கேமரா இருக்கும் அப்படின்றது லீக்ஸ். அதே மாதிரி இந்த விவோ T1 44W அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 44W ஏற்ற மாதிரி 44W சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்றது லீக்ஸ். ஒரு சில லீக்ஸ் வந்து 44W அப்படின்னு போட்டிருந்தாலுமே 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று வரப்போகுதுங்க. ஆனால் முக்கியமாக மாறப்போகிறது என்னென்னா T1லேருந்து இதுக்கு பெருசாக மாறப்போகிறது வந்து இவங்க வந்து ஆமுலட் டிஸ்பிளேயோட எட்டு வருவாங்களாம். ஸோ LCD டிஸ்பிளேலேருந்து ஆமுலட் டிஸ்பிளேக்கு சேஞ்ச் பண்ணி இந்த மாடல் மொபைலோட மாடல் இருக்க போகுது. ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்ற ப்ராசரோட இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ தான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட லைக் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு எடுத்து காமிக்க வைக்கும். ஸோ அது நிறைய பேர் வீடியோ பார்த்தாங்கன்னா நம்ம சேனலும் க்ரோத் ஆகும். அதனால எனக்கும் கொஞ்சம் ஆஹா சேனல் க்ரோத் ஆகுறா, வீடியோ நல்லா பண்ணணும்டா அப்படின்னு எண்ணமும் வரும். ஸோ அதனால கண்டிப்பாக உங்களோட லைக்கை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் முடியும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.